வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மகாவிஷ்ணுவுடைய தச அவதாரங்களில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அவதாரம் நிகழ்ந்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்தனுக்காக நிகழ்ந்தது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நம்ம பக்த பிரகலாதனுக்காக நிகழ்ந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நடந்த இடம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அகோபிலம் நரசிம்மர் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. கிழக்கு தொடர்ச்சி மலையில கருப்பு மலையில அகோபிலம் அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய அம்சமாவே நரசிம்மமூர்த்தி இருக்காரு. இங்க 9 நரசிம்ம மூர்த்திகளை நம்ம பார்க்க முடியும். இந்த நரசிம்மர் கோவில் பாத்தீங்கன்னா எல்லாராலும் உடனே போயிட்டு வர முடியாது. இது ரொம்பவே வந்து கடினமான ஒரு மலை பாதையில நம்ம பயணிச்சுதான் இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போக முடியும். இந்த மலையோட உச்சியில தான் நரசிம்மருடைய தூண் இருக்கு. இந்த தூணுடைய பேரு உக்ரஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தான் நரசிம்மர் வெளிப்பட்டதா சொல்றாங்க. அந்த இடத்துல நரசிம்மருடைய பாதமும் இருக்கு. அது எல்லாராலையுமே போய் பார்க்க முடியாது. இது பூமிக்கு அடியில 30 பள்ளத்துல இந்த தூணை நிலைநிறுத்திருக்காங்க. இந்த தூண்கிட்ட நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா அது அப்படியே நிறைவேறும்னு சொல்லி நம்பிக்கையா கருதப்படுது. இந்த தூண்கிட்ட வழிபட்ட பின்னாடிதான் சீதை கிடைச்சது போன்ற ஒரு உணர்வை வந்து ராமர் பெற்ற புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த அகோபில தலத்துடைய மலையில இன்னொரு பகுதி திருமலை திருப்பதியாகவும் இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா ஸ்ரீசைலமாகவும் இருக்கிறதா சொல்றாங்க. ஆதிசேஷனுடைய வடிவில இந்த மலை அமைஞ்சிருக்கு. இங்க நவ நரசிம்மரும் சுயம்பாவே உருவாயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவில்ல ஒரு இடத்துல பலி கொடுக்கற பழக்கமும் இருக்கு. இங்க இப்ப நீங்க பாக்குறது இந்த பலி கொடுத்து எடுத்துட்டு போற ஆட்டை தான். இந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு சமைச்சிடுறாங்க. அகோபிலத்துல இருக்கக்கூடிய மடம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய வைணவ மடம். ஆதிவன் சடகோப மகாதேசிகர்ன்றவர் நிறுவினாரு. இவரை அழகிய சிங்கர்னும் எல்லாரும் குறிப்பிடுறாங்க. இந்த மடத்துல வந்து பாத்தீங்கன்னா தினமும் வந்து நிறைய பூஜைகள், இங்க வரவங்களுக்கு அன்னதானமும் தராங்க. இந்த வழியா நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போறதுக்கு பஸ்ஸும் இருக்கு. இந்த பஸ்ல ஏறி நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு கோவில் வந்துடும். இந்த கோவில்ல நிறைய வகையான தீர்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த மலை பாதை வந்து ரொம்பவே கடினமானதுன்றதுனால நம்ம போற வழியிலே நம்மளுக்கு வந்து ஒரு கைப்பிடி கொடுக்குறாங்க. இந்த ஊன்றுகோலை வாங்கிக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த கோவிலுடைய வழிகள்லாம் வந்து ரொம்பவே கரடு முரடானதா இருக்கு. இங்க வந்து கரடிகள் இருக்கிறதாவும் சொல்றாங்க, நிறைய விதமான குரங்குகள் எல்லாமே இருக்கு. நம்ம போகும்பொழுதே வந்து இங்க டூரிஸ்ட் கைடுங்க இருக்காங்க, அவங்கள ஒருவரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு போகணும். ஏன்னா இந்த கோவில்ல எங்க என்ன இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது முதல் தடவை போறதுனால. அதனால நம்ம ஒரு டூரிஸ்ட் கைடை வந்து கூட்டிட்டு போறோம். அவர் வந்து போற வழியை நம்மளுக்கு சொல்றாரு. இங்க போகும்பொழுதே பாத்தீங்கன்னா நிறைய ஜுனைகள் இருக்கு. சின்ன சின்ன ஜுனைகள்லயும் நல்லா வந்து உங்களுக்கு தண்ணி ரொம்ப அருமையானதா இருக்கு. இது குடிக்கிறதுக்குமே நல்லா இருக்கு. கோயிலுக்கு போறதுக்கான பாதையில போயிட்டு இருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ராமானுஜர் வந்து தங்கி இருந்த இடம். இந்த மண்டபத்துல நிறைய சீடர்களுக்கு அவர் வந்து கல்வி போதிச்சிருக்காரு. நம்ம இந்த மலை மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இறங்கி போற மாதிரி இருக்கு, ஒரு இடத்துல ஏறி போற மாதிரி இருக்கு. போற பாதையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு காலில் நினைக்கிற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கு. ரொம்பவே பார்த்து பத்திரமா போகக்கூடிய ஒரு இடம். சபரிமலை காட்டு வழி பயணம் போல இதுவும் வந்து கொஞ்சம் கரடு முரடான பாதையா தான் இருக்கு. நம்ம இந்த மலைப்பகுதியில சின்ன சின்ன அறிவுகளை தாண்டி தான் இந்த கோவிலுக்கு போற மாதிரி இருக்கு. பக்த பிரகலாதன் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய அரக்கன் இரண்யகசிபுன்றவருடைய மகன் தான் இந்த பக்த பிரகலாதன். இரண்யகசிபு சாகாவரம் பெற்று 7 உலகத்தையும் ஆட்சி புரிஞ்சு வந்தாரு. தான் தான் கடவுள், நான் என்னதான் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல தான் அவருடைய மனைவி கர்ப்பம் தரிக்கிறாங்க. நாரத மாமுனி பிரகல்லாதனுடைய தாய் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு தான் இந்த 7 உலகத்துக்கும் கடவுள்னு போதிக்கிறாரு. அசுரர்களுடைய குருவான சுக்கராச்சாரியார் இரண்யன்தான் கடவுள் அப்படின்னு போதிக்கிறாரு. ஆனா பக்த பிரகல்லாதன் அரி ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள் அப்படின்னு நம்புறாரு. இந்த செய்தியை கேட்கிற இரண்யன் தன்னுடைய மகன் கிட்ட தான் தான் கடவுள், ஹரின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை ஏத்துக்க மறுக்கிறாரு பிரகல்லாதன். இதனால பக்த பிரகல்லாதனை ஒரு மகன் கூட பார்க்காம இரண்யன் கொல்ல பாக்குறாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து அவருக்கு தோல்விதான் கிடைக்குது. யானையுடைய காலுக்கு கீழே வச்சு கொல்ல பாக்குறாரு, ஒரு கொடிய விஷ பாம்பை வச்சு கொல்ல பாக்குறாரு, விஷ மருந்தும் கொடுக்கறாரு.
தீக்குள்ளே இறக்கியும் கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் இந்த எந்த முயற்சியும் பிரகல்லாதனை ஒன்றுமே பண்ண முடியல. விஷ்ணு மேலே தீராத பக்தி இருக்கிறதுனால விஷ்ணு தன்னை காப்பாற்றிடுவாரு அப்படின்னு நம்புகிறாரு. பிரகல்லாதனை கொல்றதுக்காக எடுக்கிற முயற்சி எல்லாமே தோத்து போகுதுன்றதுனால இரண்யன் தானாகவே நேராக பிரகல்லாதனை கொல்ல பார்க்குறாரு. பிரகல்லாதனும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கடவுள் தன்னை காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கையாக இருக்காரு. இரண்யன் ஒரு கட்டத்தில் விஷ்ணுவை தானே கொல்ல போகிறதா சொல்லி கடவுளை எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி பிரகல்லாதன் கிட்ட கேட்குறாரு. ஹரிஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், ஏன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இரண்யன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. பிரகல்லாதன் உடனே நீங்கள் அதை உடைச்சி சோதனை பண்ணி பாருங்கள் தந்தையே அப்படின்னு சொல்கிறாரு. அதை உடைக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரம் எடுக்கிறாரு. மனிதன் பாதியாகவும் சிங்கம் பாதியாகவும் அவர் வெளிவராரு. இரண்யனுடைய சாகா வரங்கள் பலிக்காத வகையில அவனை வதமும் பண்றாரு. அதுக்கப்புறம் பிரகல்லாதனை காத்தருள்றாரு. மகனாவே பிரகல்லாதன் வளர்றாரு. நாளடைவுல இந்த மூ உலகத்துக்குமே அரசனா அவர் இருக்காரு. பிரகல்லாதனுடைய இறப்புக்கு பின்னாடி அவர் வைகுண்டம் சேர்றாரு. இந்த மாதிரிதான் பகவத புராணம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு இந்த பிரகல்லாதன் யாரு, நரசிம்ம அவதாரம் பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த காட்டு வழி பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களை டோலக் வச்சு கொண்டு போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டோலக்குக்கு உண்டான பணத்தை நம்ம கட்டினோம்னா அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஜுவால நரசிம்மர். இந்த ஜுவால நரசிம்மருக்கு போகிற இடமே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஜுவால நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு இருக்க வழியில தான் உக்ரஸ்தம்பம் போகிறதுக்கான வழின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது வழி மாதிரி கிடையாது, ஒரு பெரிய மலை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் மட்டும் மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவங்க போனாங்களா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் போயிருக்கும் போது நல்ல மழை பெஞ்சிருந்தது. இந்த மழை நேரத்தில் அங்கே போகிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் கைட் சொன்னாங்க. அதையும் மீறி அவங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஜுவால நரசிம்மர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு சில படிக்கட்டுகளை தாண்டி போகும் பொழுது இங்கே ஒரு அருவி இருக்குது. இந்த அருவியில் நம்ம நனைஞ்சபடி தான் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த அருவி வந்து மழை நேரத்தில் ரொம்ப அதிகமான தண்ணி வரும், அப்போ நம்ம போக அலௌடு கிடையாது. ரொம்பவே அழகான ஒரு கோவில். இப்போ நம்ம ஜுவால நரசிம்மர் கோவிலேருந்து பார்க்குற இந்த இடம் வந்து கருடமலை அப்படின்னு சொல்லுவாங்க. நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்க வந்த கருடனை இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த மலை வந்து கருடன் போலவே இருக்கு. இரண்யவதம் முடிஞ்சதும் அந்த இரத்த கரைகளை கொண்ட கைகளை இந்த இடத்துல தான் அவர் கழுவுனதா சொல்றாங்க. அதனால இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இரத்த கலர்ல இருக்கு. இந்த இடம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் வந்து வெள்ளையாதான் இருக்கு. இது வந்து இறை நம்பிக்கையோட இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு மாதிரி கம்பி போட்டு வச்சிருக்காங்க. இதை வந்து புனித நீரா வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. பக்த பிரகல்லாதனுக்காக இரண்யனை வதம் பண்ண பின்னாடி இந்த இரண்யனுடைய அரண்மனையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜுவால நரசிம்மர் கோவில் உள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அதனால் வெளியில் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த அகோபிலமுக்கு கருடாத்ரின்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த கருடாத்ரின்ற மலையுடைய அடிவாரத்தில் இருந்து மேல் உச்சி வரைக்கும் நரசிம்மர் வந்து 9 ரூபங்களாக காட்சி தராரு. இந்த நவ நரசிம்மர்கள் யார் யாருன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நவ நரசிம்மர்களும் எந்த கிரகத்தோடைய தொடர்புடையவர்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நவ நரசிம்மர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகோபில நரசிம்மர், இவர் வந்து குருவாக கருத்துறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கவ நரசிம்மர், இவர் வந்து நவகிரகங்களில் சூரியனுடைய வடிவாக இருக்காரு. மலை அடிவாரத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காரு. இவரை வந்து ராமபிரான் வழிபட்டு இருக்காரு. யோகானந்த நரசிம்மர், இவர் வந்து நவகிரகங்களில் சனி பகவானுடைய அம்சமாக இருக்காரு. சத்ரவத நரசிம்மர், இவர் நவகிரகங்களில் கேதுவா இருக்காரு. இவருடைய திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய வகை கருங்கல்லால ஆனது. அடுத்தது வராக நரசிம்மர், இவரை குரோத நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்கள்ல ராகுவா இருக்கிறாரு. பாபநாச நதிக்கரையில கிழக்குல லட்சுமி நரசிம்மராவும் வராக நரசிம்மராவும் கோவில் கொண்டிருக்காரு. இதை வந்து இரட்டை நரசிம்மர் தலம்னு சொல்றாங்க. அடுத்ததா சாரங்க நரசிம்மர், இவர் நவகிரகங்கள்ல சந்திரனா இருக்கிறாரு. காரஞ்ச மரத்தடியில அமைஞ்சிருக்க இந்த கோவில்ல வில் ஏந்திய நிலையில நரசிம்மர் காட்சி தராரு. இவரை காரஞ்ச நரசிம்மர்னும் சொல்றாங்க.
மலால நரசிம்மர். இவர் நவகிரகங்கள்ல சுக்கிரனுடைய அம்சமா இருக்காரு. அடுத்ததான் பாவன நரசிம்மர். இவர் நவகிரகங்கள்ல புதனா காட்சி தராரு. இந்த கோவில் வந்து ஒரு நதிக்கரையில அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் ஜுவால நரசிம்மர். இவர் வந்து நவகிரகங்கள்ல செவ்வாயா குறிப்பிடுறாங்க. மேருமலையில வீற்றிருக்கும் இவர் வந்து இரண்யவதம் செய்தவர். இந்த இரண்யவதம் நடைபெற்றதா சொல்லப்படுற இந்த நரசிம்மரை தரிசிக்கிறதுக்காக தான் நம்ம குறுகிய வழியில போகிற மாதிரி இருக்கு. இவர் 8 கைகளோட ஒரு நரசிம்மராவும் 4 கைகளோட இன்னொரு நரசிம்மராவும் இங்க காட்சி தராங்க. இந்த கோவில நவ நரசிம்ம கஷேத்திரம்னு சொல்றாங்க. இந்த 9 கோவிலையும் நம்ம தரிசனம் பண்ணும் போது நவகிரகங்களை ஒன்னா பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம சீக்கிரமா காலையிலேயே நம்ம ஏற ஆரம்பிச்சாதான் நம்ம இந்த 9 நரசிம்மரையும் ஒரே நாள்ல பாத்துட்டு வர முடியும். இல்ல நம்ம லேட் பண்ணும் பொழுது கோவில்கள் மூடிடுவாங்க. அதுல 2 கோவில் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மலை மேல ஏறி போகும் பொழுது ஜீப் வழியா தான் போகணும். இந்த 2 கோவிலும் வந்து ரொம்பவே விசேஷமானது. இது கொஞ்சம் தள்ளி இருக்கு. இந்த மலையை நம்ம ஏறி இறங்குறதுக்கு எப்படியும் 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் மேல ஆகும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5-6 மணி நேரம் வந்து நம்ம மேல போயிட்டு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த நரசிம்மரை தரிசிக்க வந்து பாத்தீங்கன்னா சரியான பாதெல்லாம் கிடையாது. ஆனா பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு நரசிம்மரையும் பாக்குறது ஒரு புதுவித அனுபவமா இங்க இருக்கு. இப்போ அடுத்த நரசிம்ம தரிசனத்துக்காக போக ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பாறைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிலை இருந்தது. அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருந்தது. இங்கேயும் எல்லாரும் வழிபட்டுட்டு போனாங்க. மலோல நரசிம்மர் கோவில் இரண்ய வதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருடைய கோபம் தணிஞ்சு தாயார் மகாலட்சுமியோட எழுந்தருளிய திருத்தலம் இந்த மலோல நரசிம்மர் கோவில். மலோலர் அப்படின்னா லட்சுமி பிரியன் என்று பொருள். இங்க தாயார தனது இடது மடியில அமர்ந்த வண்ணம் இவர் காட்சி தராரு. வலது கால தொங்க விட்டபடி காட்சி அளிக்கிறாரு. நவ நரசிம்மர்கள் இல்லாத ஒரு தனி சிறப்பு மலோல நரசிம்மர் கிட்ட இருக்கு. முதலாவது ஜீயரின் கனவுல வந்து திருமால் மலோல நரசிம்மரே நரசிம்மராக காட்சி அளிச்சிருக்காரு. அகோபில மடத்துல உற்சவ மூர்த்தியா இருக்கிறது மலோல நரசிம்மர் தான். இவர் தங்கிற விக்கிரகம். ஜீயர்கள் செல்லும் இடத்துல எல்லாம் அவங்க கூட பயணிக்கிற நரசிம்மர் இவர். செவ்வாய் கிரகத்துக்கு உகந்தவர். இவருடைய கோவில்ல இருந்து இறங்குற வழியில பாத்தீங்கன்னா நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். அங்க ஒரு தீர்த்தமும் இருக்கு. பராமரிப்பு இல்லாதனால இந்த குளத்துல வந்து நம்ம கை காலை மட்டும் கழுவிட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு பக்தர்கள் போறாங்க. மலோல நரசிம்மர் கோவில்ல இருந்து ஜுவால நரசிம்மர் கோவிலுக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா வராக நரசிம்மர் கோவில் இருக்கு. இதை குரோத நரசிம்மர்னு சொல்றாங்க. இவர் குருவோட அம்சமா திகழறாரு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா வேதாத்ரி கருடாத்ரின்ற 2 மலைக்கு இடையில அகோபில நரசிம்மர் கோவில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. வராகரின் தலையோட மனித உடல்ல சிங்கத்தின் வால்னு இந்த நரசிம்மர் வித்தியாசமா காட்சி தராரு. வராக நரசிம்மர் கோவில்ல இருந்து ஸ்ரீ ராமானுஜர் தவம் இருந்த குகையை நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு மண்டபம் இருக்கு. இங்க வேத பாடசாலையும் இருக்கு. இந்த வராக நரசிம்மரை வந்து 5 நாட்கள் நம்ம வந்து விரதம் இருந்து பூஜை செய்த நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வராக நரசிம்மர் கோயில்ல இருந்து ஒரு காட்டாற்று பாதை வழியா நம்ம வந்து பாறாங்கல்லாம் நிறைஞ்ச ஒரு ஓடை வழியா போனோம்னா இங்க ஜுவால நரசிம்மர் இருக்காரு. இவர் நவ நரசிம்மர் யாத்திரையிலேயே ரொம்ப கடினமானது இந்த ஜுவால நரசிம்மர் தரிசனம் தான். அகோபிலத்துல ஆதி சங்கராச்சாரியார் வந்ததற்கு அடையாளமா அங்க சுதர்சன சக்கரம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிவலிங்கமும் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு. நரசிம்ம பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் நரசிம்ம ஸ்தோத்திரமும் இயற்றப்பட்டிருக்கு. ஆதி சங்கராச்சாரியார் போலவே ஸ்ரீமத் வாச்சாரியாரும் அகோபிலத்திற்கு வந்திருக்கிறாரு. இதற்கு ஆதாரமா நரசிம்ம ஸ்துதி இங்க பக்தியோடு வெளிப்பட்டிருக்கு. ஸ்ரீ ராமானுஜர் வேதாந்த தேசிகர் அதுக்கப்புறம் வந்து திருமங்கை ஆழ்வார் இவங்க எல்லாருமே வந்து இங்க பாசுரங்கள் நிறையவே ஏற்றிருக்காங்க. காரஞ்ச நரசிம்மர் வந்து புங்கை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. அதனால இவர் காரஞ்ச நரசிம்மர்னு சொல்றாங்க. இல்லைனா சாரங்க நரசிம்மர்னும் இவரை சொல்லலாம். சாரங்க நரசிம்மர் அப்படின்னா ஒரு வில்ல கையில வச்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து சாரங்க பாணி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. இந்த இடத்துல ராமரை நினைச்சு தவம் இருந்த அனுமனுக்கு நரசிம்மர் காட்சி அளிச்சிருக்காரு. ராமனை மட்டும்தான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ராமனும் நானும் வேற வேற இல்லை அப்படின்ட்டு வில்லோட காட்சி கொடுத்துரு. பிரகல்லாத வரத நரசிம்மர் வந்து கீழே அகோபிலத்துல இருக்காரு. இந்த கோவில் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதியால ஸ்தாபிக்கப்பட்டதா தல வரலாறு சொல்லுது. இங்க பத்மாவதி தாயாரோட தன்னுடைய திருமணத்துக்கு முன்னால வெங்கடேஸ்வர பெருமாள் லட்சுமி நரசிம்மரை இங்க ஸ்தாபிச்சு வணங்கியிருக்காரு. அதே மாதிரி இங்க வந்து கிருஷ்ணதேவராயர் அகோபிலத்துக்கு ஒவ்வொரு படையெடுப்புக்கு முன்னும் பின்னும் வந்து பிரகலாத வரதரை தரிசிச்சுட்டு போனதா சொல்றாங்க.
பிரகலாத வரத நரசிம்மர் ஆலயத்துக்கு முன்னாடி விஜயஸ்தம்பம் அவரால் எழுப்பப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பிரகலாத வரத நரசிம்மர் ஆலயத்தில் வெங்கடேஷ் பெருமாளுக்கு வந்து தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது. இது ரொம்பவே அழகான ஒரு வேலைப்பாடோடு நிறைஞ்ச மண்டபம். இது ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்தது. இங்கே தாயார், ஆண்டாள், நாச்சியார், ஆழ்வார்கள்னு எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன சின்ன கோவிலாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அகோபில நரசிம்மர் கோவில் வந்து ஒரு குடவரை கோவிலாக இருக்குது. இந்த குளத்தில் குளித்தா எல்லா வித சரும நோய்களும் வந்து தீர்றதா ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சத்ரவத நரசிம்மரையும் பார்த்தாச்சு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்கிறாரு. இவர் யோகானந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரகலாத வரதன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. இதை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த பாவன நரசிம்மர், பார்க்கவ நரசிம்மரெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம போகும்பொழுது ஜீப்பில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம நம்மளுடைய சொந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது ரொம்பவே கரடு முரடான ஒரு பாதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் மட்டும் வந்து இந்த நரசிம்மரை வந்து குலதெய்வமாக வழிபடுற இந்த ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்து கிராமங்களில் இருக்கிறவங்க டிராக்டர் மூலயமா இங்கே வராங்க. இவங்க மட்டும் வெள்ளிக்கிழமை நைட்டு தங்கி காலையில் பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் தான் வந்து அந்த பலி கொடுக்குற வழக்கம் இருக்குது. இங்கே அந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்து தங்குறதுக்கான அனுமதி இருக்குது. மற்ற நாட்களில் யாரும் இங்கே தங்கக்கூடாது. இங்கே வன விலங்குகள் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு வந்து யாரும் தனிப்பட்ட முறையில் போக முடியாது. ஒரு கூட்டமாக தான் இங்கே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. பாவன நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா பாவன நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு பாவன நரசிம்மர்னு பெயர் வந்திருக்கு. இங்கே நல்லமலை காட்டில் ஆதிவாசிகளில் தாயார் பிறந்து செஞ்சிலட்சுமின்ற பெயரோடு அழைக்கப்படுறாங்க. இவரை வந்து பரத்வாஜ முனிவர் வந்து தரிசித்து பாவ விமோச்சனமும் பெற்றிருக்கிறாரு. பாவன நரசிம்மரை நம்ம தரிசிச்சுட்டு பார்க்கவ நரசிம்மர் கோவிலை நோக்கி நம்ம போகலாம். இதுவும் காட்டு வழின்றதுனால ரொம்பவே சகதியாக தான் இருக்கும். பார்க்கவ நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்ய கசிபுவோட வதம் முடிஞ்சதும் அந்த தருணத்தில் பரசுராமருக்கு காட்சி அளித்த இடம். இது வந்து ரொம்பவே உக்ரமான ஒரு இடம். இந்த புஷ்கர தீர்த்தம் அக்ஷய தீர்த்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கவ நரசிம்ம சன்னதி வசிஷ்டர் மாதிரி நிறைய முனிவர்கள் தவம் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நரசிம்மருடைய காலடியில் பிரகல்லாதன் தொழுத வண்ணம் இருக்கிறாரு. இந்த நரசிம்மர் கோயிலை பொறுத்த வரைக்கும் நரசிம்மருடைய அனுமதி இல்லாமல் யாருமே அகோபிலத்துக்கு வந்துட முடியாது. அப்படி அகோபிலத்துக்கு வந்தாலும் இந்த நவ நரசிம்மரையும் பார்க்க முடியாது. இந்த அகோபில நரசிம்மருடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு நம்மளால் போக முடியும். அப்படி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து இந்த அகோபில யாத்திரையை ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
இப்போ பார்கவர் சன்னதி முடித்து இந்த நவநரசிம்மரையும் தரிசிச்சுட்டு இப்போ நம்ம அகோபிலம் மடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலை 5 மணி அளவில் வந்து பூஜை நடக்க ஆரம்பித்தது. இது வந்து ரொம்பவே விசேஷம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் திருப்பதி பெருமாளும் தாயாரும் வந்து பார்க்குறாங்க. அவங்க கூட வந்து ராமானுஜரும் இந்த இடத்துல இந்த உற்சவத்தில் இருக்காரு. இது வந்து ரொம்பவே விசேஷமாக இங்கே பூஜை நடக்குது. இங்கே லக்ஷ்மி நரசிம்மரையும் நம்ம வந்து பெருமாளையும் ஒரு சேர பார்க்கலாம். இந்த பூஜையில் வந்து அந்த அகோபில மடத்துடைய மடாதிபதியும் கலந்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பூஜையெல்லாம் ரொம்ப நிறைவாக முடிஞ்சுது. நீங்கள் நிறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் இந்த நரசிம்மர் கோவிலுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும். இந்த அகோபில நவநரசிம்மர் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாலே நம்மளுடைய நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பட்ஜெட் குடும்பம் தமிழ் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.